1, 2, 3. Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about 50 qualities of IFA warmers. In the particular section, customer feedback integration. அப்படின்னா ஹை பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கு ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிசன் டு கஸ்டமர்ஸ். நம்ம வந்து வெளியில் போய் கஸ்டமரோடு இன்ட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் இருக்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான். நம்ம யார் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அவங்க எல்லாமே நமக்கு கஸ்டமர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டீம் மெம்பர்ஸ், நம்ம மேனேஜர், நம்மளோட சீனியர் மேனேஜர், நம்மளுடைய பக்கத்து டிபார்ட்மெண்ட், நீங்கள் யார் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து டேரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து சீரியஸாக, ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதில் ஒர்க் பண்ணணும். அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் நம்ம லிசன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய சர்வீசஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி ரொம்ப சீரியஸாக நம்முடைய சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம கெரியர் லேடரில் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்போம். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்மகிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணி காமிக்கும் போது, ஓகேப்பா இவரை நம்பலாம், லாஸ்ட் டைம் சொன்னோம் அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்போ அதை சரி பண்ணிட்டாரு, ஸோ இவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகும். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே காம்படிட்டிவ். ஒரு விஷயம் நினச்சிங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எப்போ அவங்க வந்து ஃபீட்பேக்கை சீரியஸாக எடுத்து அதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக மாறுவாங்க. ஏன்னா கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் குட்டி குட்டியாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எதனாலனா அந்த ஃபீட்பேக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ no matter what, you will stay competitive. Fifth point பார்த்தீங்கன்னா grow business. So இந்த feedback வந்து பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் எடுத்து உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் ஹாப்பியாக விச் ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் எடுத்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக க்ரோ ஆகும். இந்த சென்ஸ் லைக் உங்களுடைய நேம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ யூ வில் க்ரோ இன் யுவர் கெரியர் லேடர். இதுதான் கம்பெனிக்கும் பொருந்தும். ஸோ ரெண்டுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் இன்டெகிரேஷனை குவாலிட்டி உங்களுக்குள்ளே வளர்த்துங்க, கண்டிப்பாக நீங்கள் கெரியர் லெட்டரில் வளருவீங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பாய்.